Hi friends, welcome to Kongu Spicy Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது egg curry. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு 3 முட்டைக்கு தேவையான அளவு எடுத்துக்கேன். அதுக்கு 3 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு காஞ்சதும் கறிவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சி விடுங்க. கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கு அப்புறம் 2 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். நான் இன்னைக்கு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் 2 எடுத்துக்கேன். பெரிய சைஸா இருந்தா 1 எடுத்துக்கலாம். வெங்காயம் கலர் மாறற வரைக்கும் சிம்லயே வெச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். பொதுவா எக்ல ஆம்லெட் ஃப்ரை மாதிரி பண்ணுவோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. டிஃபரண்டாவே இருக்கும், டேஸ்டாவே இருக்கும். வெங்காயம் நல்ல பிரவுன் கலர் மாறனதுக்கு அப்புறம் மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகாய் தூள், மஞ்சள் தூள் இந்த நாலுமே அரை அரை ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தோட மசாலால சேர்த்து நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். கடாயில இந்த மசாலாவை எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இன்னைக்கு நான் 3 முட்டை எடுத்துக்கேன். அதை ஒவ்வொண்ணா மசாலாவோட சேர்த்துக்கலாம். சிம்லயே 1 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுறணும். இப்போ இந்த முட்டைக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். முட்டைய கடாய் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கீழ இருக்கிற மசாலாவோட mix பண்ணிட கூடாது. மேலே எக் மட்டும் ஒரு லேயர் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். நீங்க நான் ஸ்டிக் கடாய் யூஸ் பண்ணீங்கனா தோசை மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். இல்லனா பீசா கட் பண்ணி கூட திருப்பி போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு சின்ன சின்ன பீசா கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ண பீஸை திருப்பி போட்டு ஒரு 1 நிமிஷம் சிம்லயே வேக விட்டுக்கலாம். நான் இன்னும் சின்ன சின்ன பீசா கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்பைசியான egg curry ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்ததா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம Subscribe பண்ணுங்க. Thank you.